சார் படம் எப்படி சார்? பொன்னியின் செல்வம்மா. பொன்னியின் செல்வம் நல்லா இருக்கு. எத்தனாவது டைம் சார் பாக்குறீங்க? இது ரெண்டாவது டைம் பாக்குறேன். எதனால சார் ரெண்டாவது டைம் பாக்குறீங்க? இல்ல பழைய காலத்து கதை எல்லாம் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் பொறுமையா பாக்கணும். சில பேர் புரிய மாட்டேன். ஆமாமா நல்லா இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஆனா புரியல. 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 சார் படம் சூப்பரா இருக்கு. படம் அருமையா இருக்குண்ணா. குடும்பத்தோட வந்து பாக்கலாம்ண்ணா. எத்தனாவது டைம் பாக்குறீங்க? ரெண்டாவது டைம் நான் இது. எதனால ரெண்டாவது டைம்? இவனும் கூப்பிட்டானு வந்தேன். பொன்னியின் செல்வம் அப்படியே ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் புரிஞ்சு விவரம் கொடுத்துருக்காரு மணிரத்னம். நல்லா இருக்கு. ஏ ரகுமான் பிஜிஎம்லாம் சொல்லவே தேவை ப்ரோ. அவர் தான் படத்துல பாட்டு தானே வேற லெவலில் இருக்கு. அந்த பாட்டு பேர் சொல்லிட்டு வேற லெவலில் இருக்கிறானே. படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா ஒரு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. அந்த பொன்னியின் செல்வன் கதை நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் படிச்சிருக்கேன். அந்த படித்ததில் என்ன இருக்கோ அதை தான் வந்திருக்கு. ஒரு திரைப்படத்திற்கு என்ன தேவைன்றது மாதிரியும் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது. அது பெருசாக இதுக்கு அதுக்கும் தள்ளி போகலை. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பிரம்மாண்டம் இருக்குது. ஒவ்வொரு வசனங்களும் வந்து ரொம்ப அழகியலாக பண்ணியிருக்காங்க. ஒரு கார்த்திக் அவர்களுடைய நடிப்பாகட்டும், மற்ற எல்லா நடிகர்களுமே, விக்ரம் அவர்களோட, ஜெயம் ரவி அவர்கள், பிரகாஷ்ராஜ், அவங்கவுங்க என்னென்ன அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக நடிச்சிருக்காங்க. அதை நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த கடைசியில் வந்து அந்த கப்பலில் ஒரு சண்டை நடக்கக்கூடிய காட்சி வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. இதை எப்படி இதை எடுத்திருப்பாங்க என்னன்னு பெருசாக யோசிக்கிற அளவுக்கு நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நிறையா வந்து ஆங்கில படங்கள், ஹாலிவுட் படங்களை பார்த்து வியந்திருக்கோம். பட் இங்கே தமிழ்நாட்டிலையும் இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அதுக்கான செலவு பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. அதை பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த மூளை செலவு பண்ணி எடுக்கிறதுக்கான ஆளும் இங்கே இருக்காங்க அப்படின்றது இந்த படம் மூலமாக தெரிய வந்திருக்கு. ஏஆர் ரகுமானோட இசை வந்து ரொம்ப பெரிய பக்கபலமாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க ஆடை வடிவமைப்பு, போட்டிருந்த அணிகலன்கள், அவங்களோட முகபாவனை, ஆடை எல்லாமே ரொம்ப, படத்தொகுப்பாகட்டும், ஒளிப்பதிவாகட்டும், அதே போல் போட்ட கலை இயக்குனர் அவருடைய இதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த வால், அந்த இடம் காண்பிக்கிறது, குதிரை, இது எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. எல்லா நடிகர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தமாக அந்த படக்குழுவினருக்கு வந்து பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லணும். ஆனால் மிக நன்றியும் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு படைப்பை வந்து தமிழ் மக்களுக்கு கொண்டாந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இரண்டாவது பாகத்துக்காக எல்லாரும் காத்திருக்கிறது போல நானும் காத்திருக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். படம் எப்படின்னா பொன்னியின் செல்வம்? படம் வந்து இதோட சுருக்கி எடுக்க முடியாது. புக்கு படித்தவங்க, யூடியூப்பில் கதை கேட்குறவங்க எல்லாரும் வந்து பெருசாக கேட்பாங்க. நான் 12 மணி நேரம், ஒவ்வொருத்தன் வந்து 3 நாள் 5 நாள் புக்கு படிப்பாங்க. ஆனால் இந்த பொன்னி செல்வம் சுருக்கி நல்லா எடுத்திருக்காங்க. படம் சுருக்கினா யார் பார்த்தாலும் கதை புரியும். இதுதான் மேட்ரு. அதில் என்ன, இதில் வந்து ஒரு ஒரு கதை வந்து ஒன்று வந்தியத்தேவன் கதையைத்தான் ஒன்று வரும், குந்தவி கதையைத்தான் ஒன்று வரும், அருள்மொழியத்தான் ஒன்று வரும், எல்லாமே ஒன்று ஒன்று வரும். அதை சுருக்கி நல்லா எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது? எது ரொம்ப பிடிக்கும்னா வந்தியத்தேவன் கதை வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும் வந்தியத்தேவன் கதை. ஏன்னா வந்தியத்தேவன் வந்து இன்னொன்று நீ புக்கு படிக்கும் போதும், யூடியூப்பில் இன்னொருத்தவங்க போடும் போதும் நிறைய இருக்கும். அது சுருக்கி வந்தியத்தேவனை பிரம்மாண்டமாக காட்டிக்கிறாங்க.